லாஸ்ட் வீடியோவில் இந்த மல்லி செடியை பற்றி வந்து எனக்கு நேம் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது, இது வந்து மடகாஸ்கர் மல்லின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கொத்து கொத்தாக பூக்கும், பார்க்குறதுக்கு வந்து சம்பங்கி மாதிரி இருக்கும், அண்ட் வந்து மல்லியோட வாசனையும் இருக்கும். ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப ரேரான பிளான்ட்டு. இது எனக்கு வந்து ஒரு பிளான்ட், ரெண்டு பிளான்ட் கிடச்சிது, அதில் ஒன்று வந்து சேல் ஆகிடுச்சு, ஒன்று நான் எனக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கொடி ஏறுறதுக்காக இந்த பைப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, மழை கொஞ்சம் பெய்ஞ்சதோ. பட் இதனுடைய க்ரோத் வந்து எப்படி வந்து இதை க்ரோ பண்ணுறணும்னு தெரியல. ஏன்னா வந்து சில நேரங்களில் வந்து பழுத்த இலைகள் இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிக்குது. தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், பட் ஆனால் உயிர் இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் எப்படியாவது நான் கொஞ்சம் காப்பாற்றிடணும். இது வந்து ரொம்ப ரேர் பிளான்ட்டு. பெரிய பெரிய நர்சரிஸ்லேயே எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தான் வந்து ஆப்ஷனே இருந்தது. ஸோ எனக்கு வந்து என்னுடைய கார்டனில் எனக்கு இதுக்கப்புறமா வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப ரேரான பிளான்ஸு, ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸாக நான் சூஸ் பண்ணணும்னு நினச்சி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நேம், இந்த பிளான்ட்டோட நேம் வந்து மடகாஸ்கர் மல்லி. ஸோ இந்த பிளான்ட் வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக க்ரோ ஆகிருக்கு. ஸோ பார்க்கலாம், திடீர்னு என்னென்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து அபரிதமான ஒரு வளர்ச்சி கொண்டு வந்துடும். ஓகே, மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய புது புது விஷயங்களோட, புது புது செடிகளோடு உங்களை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்னுடைய கார்டனில், குயின் ஆஃப் மை கார்டன் பார்த்தீங்கன்னா வந்து சங்குப்பூ. நேற்றே இந்த மாதிரி சங்குப்பூ பூத்திருந்தது. ஆக்சுவலி என்னென்னா வந்து பிளேசஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லைட் ப்ளூ கலரில் சங்குப்பூ, இது இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. அண்ட் வந்து இது என்னென்னா ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரே லைன் ஃபார்ம் பண்ணி நம்ம வைக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இதை ரெடி பண்ணியிருக்கேன். இது என்னென்னா வந்து தனி செப்பரேட் க்ரோ பேக்ஸில் தான் வளருது, நல்லாயிருக்கு, பூக்களும் நிறைய இருக்குது. இந்த சங்கு பூக்கு அவ்வளோ வந்து மருத்துவ குணம் ஜாஸ்திங்க. ஸோ இந்த மருத்துவ குணங்களை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சங்கு பூவை ஊற வச்சு காலையில் வந்து நீங்கள் தண்ணி குடிக்கலாம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சங்குப்பூ டீ, காஃபி அது மாதிரி வந்து பண்ணி தருவாங்க, சங்குப்பூ டீயே போடுவாங்க. ஜாப்பனீஸ் சைனாலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சங்குப்பூ ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ இது நிறைய அழகாக பூத்துருக்கு. அண்ட் இதை விட இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் பார்க்கணுன்னா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கலர் என்கிட்ட இன்னும் அடுக்கும் வந்து சீட்ஸ் போட்டிருக்கேன், பட் எந்த பிளான்ட் தெரியல, பூக்கும் போது தான் தெரியும். அண்ட் வந்து இது நீங்கள் பார்த்துருக்கீங்க டார்க் கலர், இது கொஞ்சம் லைட் கலர் அண்ட் மிடில் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து இது வந்து ஒயிட்டு. ஸோ இது வேறு ஒரு பாட்டில் வந்து மிங்கிள்டாக இருந்தது. சரி ஓகே, இது செப்பரேட்டாக வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வச்சுருந்தேன். மழை பெஞ்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் கார்டன் வந்து ஒரு விசிட் வந்து பார்க்கணுன்னா என்ன ரீசன்னா, ஸோ இந்த கேன்ஸ் எல்லாம் வந்து அந்த பாசை பிடிச்சி அந்த பிளாக் வந்து அந்த ஹோல் வந்து அடைச்சிருக்கும். ஸோ அப்போ வந்து தண்ணி வந்து நிற்க ஆரம்பிக்கும், தண்ணி வெளியில் போகலைன்னா ரூட் அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எல்லாருடைய மாடி தோட்டத்துலேயும் இந்த விஷயம் ஏற்படும். ஏன்னா நம்ம வந்து ஹோல் சத்து வெளியே அதிகமாக போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து ஓட்டை சின்னதாக போட்டிருப்போம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்துக்கணும். அண்ட் இன்றைக்கி வந்து சில்வர் லாவெண்டர், ஸோ சில்வர் லாவெண்டர் வந்து சூப்பராக பூத்துருக்கு. பட் இதை விட இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் நான் காட்டுறேன் பாருங்க. இது பார்த்திங்க இல்லையா, இது சில்வர் லாவெண்டர் கொஞ்சம் லைட் கலராக இருக்குது, இது குட்டி செடியாக இருக்குது. இந்த மாதிரி தான் குட்டி செடியாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய செடியாக நல்லா அழகாக வளர்ந்துருச்சு. எதுவும் வந்து ஏஜும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். ஸோ இதை விட டார்க் கலர் நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட அதை விட டார்க் கலர் இது. இது பார்த்தீங்கன்னா பூ கிட்ட காட்டுறேன், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ இது என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச கலர். ஏன்னா இது செடி பூத்ததுன்னா வச்சுக்கோங்களேன், செடி ஃபுல்லாகவே பூக்களாக இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன கணுக்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நிறைய முட்டுகள் இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் மிஸ் பண்ணேன், ஏன்னா அப்போ ஊருக்கு போயிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க முடியுது. இன்னும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கா மாதிரி தெரியும். ஸோ ஓவரால் அந்த பிளான்ட் பாருங்கள், இந்த தவணம் சொல்லுவாங்களே அந்த மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சன்லைட்டை வந்து க்ளோயிங்காக இருக்கும். சில்வர் லாவெண்டர் இந்த பேர். ஸோ டிசம்பர் பூ மாதிரி அழகாக வந்து நம்ம கார்டனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் பூக்களோட பார்க்கும்போது ரொம்ப வியூ நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்கள். என்னுடைய புன்னை மரம்,
குட்டி புண்ணை மரம் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறமா என்னென்னா வளர்ந்துருக்கு, இதுக்கான மெயின்டெனன்ஸ் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கொடுப்பேன். என்ன மெயின்டெனன்ஸ் கொடுப்பீங்கன்னா, வந்து இந்த துளிர்லாம் நிறைய வளருது இல்லையா, அந்த துளிர் எல்லாமே வந்து க்ரூம் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதை க்ரூம் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு ஹைட்டுக்கு வந்து அது போகவே போகாது, அண்ட் பிரான்ச் நிறைய வளர ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து ஆலமரம். ஸோ இதோடைய லீவ்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் வந்து அது அப்போ தான் வந்து அந்த வேர் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து தடிமனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து லீவ்ஸோடு இருக்குது. ஸோ இது இன்னும் வந்து க்ரோ ஆகலை, பட் லீவ்ஸோடு இருக்குது. அண்ட் மாமரம், மாமரமும் நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து காஞ்ச மாதிரி, இந்த மாதிரி ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்கும், ரொம்ப வெக்ஸாக இருக்கும், என்னடா இது செடி வந்து நமக்கு வந்து சுத்தமாக காஞ்சிருச்சேன்னு. பட் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அதை வந்து புதிய துளிர் இந்த மாதிரி எடுக்க எடுக்க வந்து இது வந்து ஒரு 4 இயர்ஸாக நான் இந்த பிளான்ட்டை வச்சுருக்கேன். ஸோ எப்போயாவது இது வந்து பூ எடுக்கும், காய் காய்க்கும். இதோடய ஏஜ் போக போக நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் தான் நமக்கு கார்டனில். ஸோ இது எனக்கு ஒரு குட்டி மரம் மாதிரி எனக்கு வந்து தெரியுது. இப்போ நிறைய பிரான்ச்சாகவும் இருக்குது, அண்ட் இந்த காய் நல்லாவே வளர்ந்துருச்சு. ஸோ இது வந்து கிருணி பழமாக வெள்ளரிக்காவா நல்லா மிக்ஸ்டாகி வளர்ந்த மாதிரி இருக்குது, அது காய் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் பியூட்டிஃபுல் நித்தியமல்லி. ஸோ நிறைய முட்டுக்களோட பூக்களோட நிறைய பூத்துருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு செடி வந்து நான் வந்து மண்ணில் வச்சுருக்கேன், அதுக்கான கொடியும் வந்து ஏற்றி விட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொரு புது வீட்டில், புது வீட்டுக்கு போகிறோன்னா எல்லார் வீடுகளையும் பார்த்திங்கன்னா இந்த நித்தியமல்லின்றது வந்து ஒரு பேசிக் பிளான்ட்டு. ஸோ இந்த பேசிக் பிளான்ட்டு க்ரீப்பர்லேயே வந்து பேசிக் பிளான்ட்டு நம்ம நிறைய பூக்களோடு இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு நான் பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் எதுவும் கொடுக்கலைங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பர்மனெண்டாக ஒரு லாங் லைஃப்க்கு ஒரு கேனு. ஸோ இதை வந்து ரீபாட் பண்ணது நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். அண்ட் அதில் எரு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த மாட்டு சாணம் வந்து எரு வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்குது, உங்களுக்கு வேணும்னா 10 கிலோ பேக் வந்து இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தூதுவலை. தூதுவலை வந்து வந்து நமக்கு வந்து ஒரு தடவை வச்சா எப்பவுமே தூதுவலை வந்து என்னுடைய கார்டனில் நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன். ஸோ அது போகிற போக்கில் அப்படியே போகட்டும், நான் அப்படியே விட்டுடுவேன். பட் இந்த தடவை தூதுவலை வந்து என்னென்னா இந்த மாதிரி வந்து கொம்பு வச்சு, ஏன்னா இது வந்து நமக்கு சொந்த வீடு. ஸோ இதில் நம்ம அழகாக வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ வாடகை வீட்டிலனா நம்ம ரொம்ப யோசி யோசி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போது என்னென்னா இப்போ இது ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை பார்க்கறதுக்கு பாருங்கள், சும்மா ஒரு ஒரு சின்ன ஒரு கொம்பு மட்டும் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போதும். சூப் வைக்கலாம், தூதுவலை. தூதுவலை வந்து வலையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் ஜாஸ்தி இருக்குது. மோஸ்ட்லி என்னுடைய கார்டனில் ஒரு சஜஷன் என்னென்னா, டெரஸ் கார்டனில் எல்லோரும் வச்சுருக்கிற டெரஸ் கார்டனில், ஸோ இந்த மாதிரி வந்து வால் ஒட்டி, இந்த பேரபட் வால், இந்த வால் ஒட்டி எப்போவுமே வைக்காதீங்க. ஏன்னா இந்த வால் ஓரமாக தான் வந்து எறும்பு நிறைய வந்து ஊற ஆரம்பிக்கும், அது பிளான்ஸ் மேலே போயிட்டு என்ன ஆகும்னா வந்து பூச்சிகள் வர ஆரம்பிக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கத்திரிக்காயும் காய்ச்சிருச்சு, ரொம்ப ஹார்டாக இருக்குவா. ஸோ இன்றைக்கி வந்து 3 கத்திரிக்காய் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு ஒரு குட்டி விஷயம் கரெக்டு, இது வந்து வேப்ப மரம். எனக்கு வந்து குட்டியாக வேப்ப மரம் வளர்க்கணும்னு ஆசை. ஸோ அதனால் வந்து இது பார்த்திங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணும் போதே இந்த மாதிரி வந்து கனமான தண்டோட பிரான்ச் வந்து கொஞ்சம் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து குட்டி மரமாக வளர்க்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ என்னோடய கார்டனில் எனக்கு ஒரு மினி போன்சாயை வந்து நானே ரெடி பண்ணுறேன். இது எனக்கு என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில், என்னுடைய பர்சனல் கலெக்ஷனாக நான் வந்து இதை ரெடி பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து சேல் பிளான்ஸ் தான். ஸோ சேல் பிளான்ஸ் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பிளான்ஸஸ் எல்லாம் வந்து என்னென்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்ல க்ரோ ஆகிருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிளான்ஸு. ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். கத்திரிக்காய் செடியும் இருக்குது, கேபேஜ் இருக்குது, அண்ட் போஹினிலாம் உங்களுக்கு நீங்கள் அப்போ பார்த்ததை விட நல்லாவே வளர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் க்ரோத்துக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அதே ப்ரைஸஸில் உங்களுக்கு நல்ல க்ரோ ஆன பிளான்ஸ் கிடச்சிதுன்னா உங்களுக்கு பெரிய விஷயம் அது. ஸோ இது மாதிரி வந்து நானுமே எதிர்பார்த்துருந்தேன், இந்த மாதிரி யாராவது என்ன மாதிரி வளர்த்து கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா வைக்கும் போது என்ன ஆகுனா அது குட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டியாகவே தான் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வச்சு அதை நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அதை வளர்க்குறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்கும். பட் என்னுடைய கார்டனில் பிளான்ஸஸ் வந்து நான் வளர்த்து கொடுக்கறதுனால ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் வேணும்னா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ என்னுடைய சேனல்லையும் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து நான் ட்ராயிங் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங் தான் ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறமா வந்து எனக்கு தெரிஞ்சது, ஏதாவது ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து போட்டுகிட்டே இருந்தோம்னா அதோடய ரீச் நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் அதுக்கான சப்போர்ட்டும் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கான சப்போர்ட்டும் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் லெவல் என்னென்னா வந்து அடுத்தது என்னுடைய எனக்கு வந்து ட்ராயிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது என்னுடைய பேஷனும் கூட. ஸோ அதில் வந்து ஒரு புது சேனல் வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ கிட்ஸ்க்கு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து என்னுடைய டாக் வந்து இருக்காது, வித் மியூசிக் மட்டும்தான் நான் போடுவேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து உங்கள் கிட்ஸ்க்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பரும் பென்னும் கொடுத்து பென்சிலும் கொடுத்து பார்த்து ட்ரா பண்ண சொன்னால் வந்து ஈஸியாக ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா ஏஜ் கிட்ஸ்க்கும் வந்து நான் இந்த என்னுடைய டேலண்ட்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த உங்களுடைய சப்போர்ட்டோடு இந்த என்னுடைய சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து என்னோடய சேனல் நேம் அண்டு ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கார்டனிங் வீடியோஸ்க்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி என்னுடைய ட்ராயிங் வீடியோஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much. So, என்னோட சேனலும் அப்க்ரோயிங் சேனல் தான். Thanks for your support. அண்ட் என்னுடைய புதிய ட்ராயிங் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா என்னுடைய டேலண்ட்ஸ் வந்து என்னோட மறைஞ்சு போகாமல் என்னுடைய க்ரியேட்டிவ்னஸ் வந்து மற்ற எல்லா கிட்ஸ்க்கும் வந்து குழந்தைங்களுக்கும் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ இது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி, ஸோ ஏன்னெல்லாம் வந்து என்னுடைய கார்டன் ஒர்க்கும் மிங்கிளாய் கார்டன் ப்ளஸ் ஆர்ட். ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய சேனல் வந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்ருந்தேன் ஃபஸ்ட்டு. பட் வந்து நான் வந்து சேனல் கார்டனிங்க்கும் வந்து தனி சேனல் அண்ட் ட்ராயிங் தனி சேனல் செப்பரேட்டாக போடலான்னு. அண்டு நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுடைய கார்டன் சேனல் உங்களுடைய கார்டன் என்னுடைய கார்டன் டிப்ஸ் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப் டு டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னடா இவங்க ட்ராயிங் போயிட்டாங்கன்னா கார்டனிங் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ இது என்னுடைய மார்னிங் ரொட்டீன் பேஷன் இது. ஸோ அது என்னுடைய ஹாபி, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச். ஸோ என்னுடைய சேனலில் ரெண்டு சேனலுமே வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து என்னுடைய ஓன் க்ரியேட்டிவ்னஸ் அண்ட் ஹாபி, என்னுடைய ஃபுல் டேலண்ட்டும் வந்து பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நெய்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.